ನಮಸ್ತೇಸ್ತು ಮಹಾಮಾಯೆ ಪ್ರೀತಿತೆ ಸುರಪೂಜಿತೆ ಶಂಖಚಕ್ರ ಗದಾಹಸ್ತೆ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ನಮೋಸ್ತು ತೇ. இந்த கன்னிக்கோட்டைங்கிற போர்டு மட்டும் இல்லன்னா இவனுங்களை உங்க வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சிருப்பேன். பொண்ணுங்களை கிண்டல் பண்றீங்களா? கமான் குயிக், எங்க வந்துங்க? நீங்க வர வரைக்கும் அவங்க இருப்பாங்களா? எப்போ போயிட்டாங்க? ஆஹா, இணை பிரியாத தம்பதிங்க. மோசமானவ புருஷனையே அரெஸ்ட் பண்ண வச்சிட்டான். வழக்கை முழுமையாக விசாரித்து பார்த்ததில் குற்றவாளிக்கு இந்த நீதிமன்றம் இந்திய குற்றவியல் சட்டம் 320 படி 15 நாள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறது. வருவாங்க வருவாங்க. என்னையா? என்ன இதெல்லாம்? ஸ்டாப் இட். இதுக்கு ஸ்டாப்? அது ஜோடி, இது வீடியோ ஷாப், இது டேப் ரெக்கார்டர்.
இதுல ரகுமான் பாட்டு கேக்குறோம் தப்பா இது கையி அது கண்ணோ ஒன்னு குடுத்தா சிவில் திரும்பிட தெரியுமா லாயரமாவ கேளுங்க இது கேஸ் ஆயிடா அப்புறம் கோர்ட் கிட்ட அலையணும் தற்காப்புக்காக ஒரு பொம்பளை ஒருத்தனை கொலை பண்றது தப்பே இல்ல ப்ரோசீட் ஏய் இருங்க 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 அய்யய்யய்யய்யய்யய் யாமா அரியாத பையனா போய் சண்டைக்கு போறது நியாயமா இது இத பாரு வீராசாமி இந்த பொண்ணு பேர் ஊர்வசி அதுக்காக இந்த பொண்ணு இந்த பக்கம் வரும்போதெல்லாம் இந்த பாட்டு போட்டு கிண்டல் பண்றது தப்பு இல்லையா தப்பு என்ன இருக்கு பாட்டு போடுவோம் என்ன செய்வீங்க என்ன செய்வோமா கமாண்டர் ஜான்சி ராணியோட மறுபிறவி நீங்க கமாண்டர் இந்திரா காந்தியோட பவர் உங்களுது கமாண்டர் கேன் பேரி ஸ்டாப் உங்களுது இப்ப என்ன செய்வீங்க என்ன செய்வோமா பொம்பளை ரவுடிங்க கடக்குள்ள வந்து கலாட்டா பண்ணாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்போம் ஆம்பள போலீஸ் கூப்பிடு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் இந்த அநியாயத்தை எங்கடா போய் சொல்றது நியாயம் கேட்ட வாய ஒரே அடியா மூட வச்சிட்டாங்க ஐயோ குஜு 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 இதுக்கு என்ன அர்த்தம் ஒப்பரி கூட உனக்கு அர்த்தம் சொல்லுவா ஏ தங்கவேல் சார் வீடு இதானே இல்லன்னு சொன்னா போயிடுவாங்களோ என்னங்க உங்களதான் தங்கவேல் சார் வீடு இதானே இதா இதா வாங்க வாங்க அவரு வீட்டுல இல்லீங்களா அவரு ஊருக்கு போயிருக்காங்க அவர் மனைவி சரோஜம்மா அவங்க கூட ஊருக்கு போயிருக்காங்க தங்கவேல் சார் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு சித்தப்பா சித்தப்பா ஓ ஊர்வசி உங்க சிஸ்டரா சிஸ்டர்தான் சிஸ்டர்தான் அவங்கள ஊருக்கு போயிருக்காங்க திருப்பதிக்கு தான் கல்யாணம் கல்யாணம் அட்டன் பண்றதுக்காக நாளைக்கு வந்துருவாங்க நீங்க யாரும் சொல்ல நான் ஊர்வசிக்கு ஃப்ரெண்ட் ஆஹா உடவெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு உட்காருங்க ப்ளீஸ் விக்ரம் அர்த்த ராத்திரில ஒரு பொண்ணு கிட்ட போய் சொல்ற தப்புடா நிஜத்தை சொன்ன மட்டும் இந்த நேரத்தில் எங்க போவா அதனாலதான் இப்ப போய் சொன்னேன் பொழுது விடிட்டு உண்மையை சொல்றேன் ஓகே எக்ஸ்கியூஸ் மீ நீங்க ரூம்ல படுத்துக்கங்க நான் வெளியே படுத்துக்கிறேன் வேண்டங்க நீங்க உள்ள படுத்துக்கோங்க அத என்கிட்ட கொடுங்க என்னங்க இது நீங்க ஒரு பொண்ணு எனக்கு என்ன நான் ஆம்பள போங்க உங்க பேர் என்ன பானு ரேகா நைஸ் நேம் குட் நைட் டைரக்டர் சக்கர வீட்ல தில்லி உன்னை ஹீரோவா வச்சு படம் எடுப்பார் ஹீரோயின் Shock it. Who's the
அழகை ரசிக்க வாருங்கள். ஏலக்காயின் வாசம் மறிக்கும் பாலக்காட்டு அழகை ரசிக்க வாருங்கள். ஏலக்காயின் வாசம் மறிக்கும் இரவு நேரம் துடிக்கும் பட்டம் பூச்சி ராகம் மேடை ஏறி அமர்ந்து பாடி பழக வேண்டும். வீட்டுக்கு வந்து நீங்க யாருன்னு என்னைய கேக்குறியா? நீ யாரு? என் பையனுக்கு நீ டெம்பரரியா இல்ல பெர்மனண்டா? டிராமா காரியா இல்ல பிராட்டல் காரியா? என்ன சொல்றீங்க நீங்க? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. மரியாதைய பத்தி நீ எனக்கு சொல்றியா? எங்க அவன் விக்ரம்? ஐயோ அப்பா, இந்த வீட்டு ஓனர் தங்கவேல் சாரோட பொண்ணு இவங்க ஃப்ரெண்டு. இவங்க பேரு பானுரேகா. ஆ, பானுரேகா? ஆமாப்பா. இந்த வேஷக்காரி உனக்கு பேசவும் கத்து கொடுத்திருக்காளா? டேய், அந்த தங்கவேல் இந்த வீட்டை எனக்கு வித்து ஒரு வருஷம் ஆச்சு. அவன் பொண்ணு இவளுக்கு ஃப்ரெண்டா? டேய், நான் ஒன்னும் காதுல பூ வச்சுட்டு வரல. என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி திருட்டு முடி முடிக்க? போலீஸ கூப்பிடவா? இனிமே இந்த வீட்டு வாசல்ல காலை வச்ச நான் சொல்றத கேளுப்பா. என்ன முதல்ல அவங்க இருந்து போ சொல்லு. யாரோ சிநேகிதிய தேடினு இந்த ஊருக்கு வந்தாங்களாம். கடைசியில பார்த்தா அவங்க இங்க இல்ல. வழியில என்ன கண்ணுக்குனாங்க. அவங்க நிலைமையெல்லாம் என் கையில சொன்னாங்க. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உன் பேர் என்னமா? பானுரேகா. பாரு பானுரேகா, நீ இந்த கன்னிக்கோட்டையில இருக்கணும்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. விதிமுறைகளா? ஆமா. நீ ஆம்பளைங்களை வெறுக்கிறவளா? ஆம்பளைங்களை வெறுக்கிறதுனா? அதாமா, நீ ஆம்பளைங்களை வெறுத்து போய் தான் இங்க வந்த. ஆமாமா, ஆம்பளைங்களை வெறுக்கிறது மட்டும் இல்ல, அவனுங்களை பார்த்தா அவங்க நெஞ்ச கிழிச்சு ரத்த குடிக்கணும் போல தோணும். ஹாய். ஹாய் சிவா. ஹாய் உர்வசி. நீ இப்பதானே பானுரேகான்னு சொன்ன? அது என் முழு பேரு சிவபானு ரேகாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷார்ட்டா சிவான் கூப்பிடுவாங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியல? நல்லா கேட்டீங்க. இந்த சிவா எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் என் ஸ்கூல் மேட், கிளாஸ் மேட், பெஞ்ச் மேட். அதுக்கப்புறம் டிகிரி வாங்கும் போது நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். இப்ப நீ என்ன செய்யலாம் இருக்க? எனக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்யறேன். உங்க யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். நானும் பெண்களை வேலைக்காரியாவும் சமயக்காரியாவும் பாக்குறதுக்கு நாங்க ஒண்ணு ராட்சசிங்க இல்ல. இத பாருமா, உனக்கு தகுந்த ஜாபுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். உருவசி, நீ இவ்வளவு ரூம் கூட்டிட்டு போ. தேங்க் யூ மேடம். ஆமா உருவசி, ஆம்பளைங்கனால வெறுப்பாகிற இவங்க கிட்ட நீ எப்படி இருக்க? நீ மட்டும் என்ன சாதாரணமா? என்னமோ ஆம்பளைங்களை வெறுக்கிற மாதிரி பேசுன. என்ன என்ன பண்ண சொல்ற? நான் அப்படி பேசலனா அந்த மேடம் என்ன கெட் அவுட்னு சொல்லிருப்பாங்க. நல்ல வேலை அந்த மாணிக்க சைகை காட்டினதுனால சமாளிச்ச. ஆமா, நீ எப்போ உன் பேரை மாத்தின? ஃபேட் மாறினதும் பேரும் மாத்த வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்றது? அக்கா மாமா போயிட்டாங்க, நான் பாத்துட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு. உங்க அப்பா கிட்ட ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்டு பாக்கலான்னு இந்த ஊருக்கு வந்தேன். நீங்க உங்க வீட்டை வித்துட்டீங்கன்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆகி போயிட்டேன். அந்த சமயத்துல பூக்காரி மாணிக்கும் தெய்வம் மாதிரி வந்தா. டோன்ட் வரியா, உனக்கு ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் உன்னை பாத்துக்கிறேன். ஓகே உர்வசி, டேக் இட் ஈஸி மை டியர். உர்வசி, டைம் ஆயிடுச்சு. உன் ஃப்ரெண்ட் சீக்கிரம் ரெடி ஆக சொல்லு. ஆ, இதோ ரெடி. மாம்ஸ், ராத்திரி மழையில என் வீட்டுக்கு ஒரு அப்சரஸ் வந்தா. அந்த பியூட்டி அழகுக்கே ஒரு அட்ரஸா இருந்தா, பர்சனாலிட்டிக்கு பின் கோட இருந்தா. சரி, அந்த பியூட்டி லோக்கலா எஸ்டிடியா? லோக்கலுக்கு வந்த வெளியூர். அது லோக்கல் லேடி. காமெடி டைப்பா, ஃபேமிலி டைப்பா, செக்ஸி டைப்பா, மிக்ஸி டைப்பா, ஹீரோயின் டைப்பா? ஓ மை காட். அம்மா
சொல்றதா நீங்க போய் என்னடா சொல்ற பொண்ணு மல்கோவா மாப்பிள மாதிரி இருக்கா கரெக்ட் ஏய் நான் ராத்திரி சந்திச்சது இந்த பியூட்டியே தான் ம் பானு ரேகா அவள ஒண்ணு சுகம் இல்லையே வாய் மூடு பொண்ணு பாரு ஏர் பஸ்ல ஏற மாதிரி இருக்கு அவ கூட போனா குட்டால அருவியில குளிச்ச மாதிரி இருக்கு பானு ரேகா மேனே தும்கு பியார் கியா ஏய் தப்புடா அவ உனக்கு அண்ணி மேனே பியார் கியா நான் அவளை காதலிக்கிறேன் இதுதான் கரெக்ட் ராமர் லட்சுமணர் சீதா அண்ணா அண்ணன் ஊரு கோயில் என்றம்மா பனுரேகா என்ன தெய்வம் அவசரப்படாடா இவ உனக்கு அண்ணன்னா அவ உனக்கு அண்ணி ஏக நேபாளி குரூப் பாடுவ டைப் வீட்டுக்கு மருமக வந்துட்டு அண்ணன் தம்பிகளுக்கு பண்டிகை பண்டிகை எதாததா தர்மச்சே பூபாலி புஜுபுஜி கிள்ளி குய்யா குய்யா நீயும் பாஷடா ஏய் நான் மட்டும் உங்க கூட்டத்துல பிறந்திருந்தா நீ தேரடி அச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொரு திக்கும் டியா 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 வேணாமா யார் இந்த பொண்ணு ஆ இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு உங்க பியூட்டி பார்லர்ல ஒரு வேலை கொடுங்களே ஓகே வெயிட்டிங்லாம் வேணாம் துட்டு கொடுத்துரு சார் ஆ வெயிட்டிங்லாம் வேணாம் துட்டு கொடுத்துரு சார் டா இந்த தீனா கிட்ட வேணாம் கியர் கட்டாய் போய்டோ நான் வர்ற வரைக்கும் ஆட்டோ ஆஃப் பண்ணுவேன் அதிகமா பேசினா லைஃபை கட்டாயிடும் கம் ஆன் கோ போஸ்ட் போஸ்ட் சகோதரி போஸ்ட் யாரு யாரு அது நீயா ஆமா சகோதரி கம் ஆன் போஸ்ட் எங்க எதுக்கு வந்தே பைத்தியக்கார சகோதரி அட்ரஸ் இருக்கிற இடத்துக்கு தான் லெட்டர் வரும் தங்க இருக்கிற இடத்துக்கு தான் அண்ணி வருவான் அட்ரஸ் இல்லாத அயோக்கிய திருத்தருவா பொறுக்கிறவன் எனக்காக இல்லடா பணத்துக்காக வந்திருக்கேன் கரெக்ட்டா ஸ்டாம்ப் குத்திட்டேன் உடனே ஒரு 10000 ரூபாய் கொடு அதுவும் ஸ்பீட் போஸ்ட் மரியாதை கேட்றோம் பணமா கேக்குற தெரு பொறுக்கி தப்புமா அண்ணன் ஒரு கோயில் ஒரு படமே வந்திருக்கு நான் உன கொல்ல விட மாட்டேன் கோபப்படாதே நான் சொன்னது கேளு தெரியாது இவள விட கூடாது இவன் எங்க காப்பாத்து வாக்கரசே பண்ணு வாய கட்டி வயித்து கட்டி அப்பா அம்மா இவள நல்லபடியா கவனிச்சாங்க ஆனா இவன் தெரு பொறுக்கிங்களோட சேர்ந்து கூட பிறந்த தங்கச்சிங்களை பட்டி போட்டான் இவனால என் படிப்பு பாழாகி வேலையில சேர்ந்த இவனால வீட்டு பாரம் முழுக்க நாசம் வந்த இவனால ஏன் ஆம்பளைங்கன்னா எனக்கு செருப்பு ஏற்பட்டுச்சு இவனை விடக்கூடாது என்ன விடுங்க இந்த தீனா கிட்ட வேணாம் டிவில தலைப்பு செய்தாயிடுவேன் மரியாதையா 10000 ரூபாய் கொடுத்துரு இவனை வீட்டை ரெண்டாக்கி போடுவேன் கமாண்ட்ரா என்னென்ன பண்ணிடுவீங்க ஏய் பேட்ட ரவுடி என்கிட்ட வச்சுக்காத மாடுறாயிடுவேன் மரியாதைய 10000 ரூபாய் கொடுத்துரு இல்லனா எல்லாரும் மாடுறாய் போடுவீங்க எங்க கமாண்டர் தைரியத்துல ஒரு ஜான்சி ராணி எதிரிங்களை துவம்சம் பண்ணி அழிக்கிறதுல இந்திரா காந்தி ரவுடிங்களை ஒழிக்கிறதுல கிரண் பேடி ஆபத்துல இருக்கிற பெண்களை காப்பாத்துற ஆதிசக்தி சைலண்டா போறது என்னால தாங்க முடியல ஏதாவது பேச உன்னால நான் பாட்டு அவமானத்துக்கு சைலண்ட் இல்லாம அன்பளிப்பா கொடுக்க முடியும் ஏன் முன்னாடி அன்னைக்கு அவ்வளவு அழகா நடிச்ச உங்க அப்பா பார்த்தது வாய் மூடி போச்சு உனக்கு ஏன் நடிப்ப நீ பாக்கணும்னா சினிமா பாக்கணும் நீ படைப்பா படம் பாத்திருக்கியா அதுல ரஜினி சார் வில்லன்களை அடிக்கிற கை என் கை அதே மாதிரி ஆளவந்தன் படத்துல கமல் சார் கை காட்டுவார் பாரு இந்த மாதிரி அதுவும் என் கை தான் அந்த போஸ் இப்ப காட்டவா ஐயோ மொட்டடி என்ன சரி வேண்டாம் சரி இந்த காதலன் படத்துல பிரபுதேவா முக்காபல சாங்ல கண்ட்ரோல்ல இருந்த ஒரு காலம் மட்டும் காட்டுவாங்களே அந்த கால் என் சொந்த கால் இப்ப நினைச்சா கூட ஆட தோணுது ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு சா 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 கடவுளே என்னைய ஆச்சு பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு தயவு செஞ்சு ஆள விடு நேத்து நடந்த இன்சிடென்ட்க்கு
நான் சாரி கேட்கிறேன். நீங்க ஒத்துக்கறேன்னு சொல்லுங்க. உங்களை நான் இப்பவே விட்டுறேன். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ பிடிவாது பிடிச்ச நான் அதுக்கு மேல போவேன். ஏய் ஓகே. ஐயோ கிடி 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 மட்டால் கிடி 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 அழாதடா, உன் உடம்புக்கு ஆகாது. டேய் நாங்க எல்லாம் இருக்கோம்ல, ஏதாவது யோசிப்போம்டா. என்ன யோசிக்கிறது, வாங்க ரெண்டுல ஒன்னு பாத்துருவோம். வாங்க வேண்டாம், விட்டுருங்க. அழாதடா, எல்லாரும் பாக்குறாங்க. வாங்க. யாரு மாதிரி உள்ள யாரது? வெளியே வாங்க, வெளியே வாங்க. என்னையா என்னையா எங்க பழுத்தடுத்த ஆடு மாதிரி கத்துறீங்க? உங்க செவத்துல இப்படி ஒரு போர்டை வச்சு இந்த காலனியில இருக்க ஆம்பளைங்களை அவமானப்படுத்துறீங்க. எங்க வீடு, எங்க சவரி, எங்க போடு, எங்க இஷ்டம். நாங்க ஆம்பளைங்களையே வெறுக்கிறோம். திருடர்கள் ஜாக்கிரதை, நாய்கள் ஜாக்கிரதை, நோயாளிகளுக்கு அனுமதி இல்லை, அந்த மாதிரி போர்டு எல்லாம் பாத்துருக்கோம். ஆண்களுக்கு அனுமதி இல்லை, இது மாதிரி எங்க பாத்துக்கோமா? இந்த தமிழ்நாட்டுக்கே இந்த போர்டை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. மூணு நாளைக்கு முன்னாடி மன்னார் பொண்ணு பார்க்க போன இடத்துல என்னாச்சு? போன ஊர்ல பொண்ணு வீட்டுல எந்த ஊரு? கோயம்புத்தூர், எந்த தெரு? கன்னிக்கோட்டை வாகனி காலனி. அவ்வளவுதான், நெருப்புல கால் வச்ச குரங்காட்ட துள்ளி குதிச்சு துபுக்கிலே பூஜையில காலை துப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்ற? அதுக்கப்புறம் டிகி டிகி புஜு புஜு குஜு குஜு கதையா கேக்குற. நீ ஒரு ஆம்பளையாடா, அந்த போர்டு எடுக்காம மறுபடியும் பொண்ணு பக்கம் வந்து அறுத்துருவே நிட்டாங்க. அதுதான் நடந்தது பாத்தீங்களா? ஆம்பளைங்களோட பெருமையை புரிஞ்சுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது மதிக்க கத்துக்கணும். போங்கயா, என்னையா இருக்கு உங்ககிட்ட பெருமையா? காமிக்கிட்டு வா. காமிங்க, சேலஞ்ச். அடையாளம் எங்கள் தனி வீரம் எங்கள கல்வி வீட்ட தாடிதான் குந்தன் கூலி. ஆண்கள் எப்பவும் மேலதா, லேடிஸ் எப்பவும் கீழதா. இருக்கு மீச ரொம்ப ரொம்ப பித்துக்கு வேணா. கல்யாணம் ஆன பிந்த பாக்கியராஜ பூர்ணிமான்னு அகலியா நீயே சொல்லு. புருஷம் பேரு போடல் என்ன மரியாதை கிடையாதம்மா. புருஷம் பேரு போடல் என்ன மரியாதை கிடையாதம்மா. எம்மா அண்டன் அடையாளம் சந்திரசேகர் என்றே சொல்வா. விஜய் சன்னா சோபான்னு சொல்றதில்ல. பெத்தவனே பேரு சொல்லத்தான் உரிமையாவும் உள்ளவனம்மா. பெத்தவனே பேரு சொல்லத்தான் உரிமையாவும் உள்ளவனம்மா.
மீச ஆண்கள் நடையாளம் உனக்கு இருக்கு மீச சொருட்டு நீ பிடிக்க ரெடியா வாங்க சார் தந்து பாரு சாராயம் பிடிக்க ரெடியா சந்தேகமா ஊத்தி தாடா ராஜ்யத்தை ஆட்சி செய்ய ரெடியா நீங்க செல்வி ஜெயலலிதா தமிழ்நாட்டை ஆள்வது நீயும் பாரு தோசைக்கு ஆட்ட ரெடியா மிஷின் உண்டு அப்புறம் ஏமா குக்கிங் பண்ண ரெடியா ஹோட்டல்ல குக்குதா எவரா கூந்தலதான் முடிச்சுக்கிட்டு சேலதான் கட்ட ரெடியா அவ்வை சமூகி படத்தில் கமலசன பாரு ஆண்கள் தான் செய்வதை பெண்கள் தான் செய்வோமே நாங்கள் தான் செய்யும் ஒன்றை நீங்கள் தான் செய்வாயா என்னத என்ன வெட்டு பொன்னேச்சம் போல்வை வைராஜக்காயை சேலஞ்ச் பெண்ணுங்க கலப்பில்தானே சிருஷ்டிதானே ஆகும் ஐயா ஸ்ரீ புருஷன் கலப்பில்தானே சிருஷ்டிதானே ஆகும் ஐயா 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 அம்மா 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 ஐயா ஐயா அம்மா அந்த வீராசாமி சொன்ன மாதிரி ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நம்பினாதான் குடும்பம் ஹாப்பியா இருக்கும் என்ன சொல்றீங்க லாயர் கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ ஆம்பளைங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் மனைவிக்கு புருஷன் கொடுக்கற அந்தஸ்து என்ன தெரியுமா பகல்ல ஃப்ரீயா கிடைக்கிற வேலைக்காரி ராத்திரியில ஃப்ரீயா வந்து படுக்கிற விபச்சாரி பவானி லாயர் பவானி இல்ல பவானி ப்ளீஸ் பவானி நான் சொல்றத கேளு என்ன நம்பு ஷட் அப் பப்ளிக் பிளேஸ்ல நீங்க தான் என் புருஷன் சொல்லி மானத்தை வாங்காதீங்க போங்க இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வந்தது நடந்தது என்னன்னு தெரிஞ்சிக்காம இன்னும் என்ன தண்டிக்காத நிறுத்துங்க ஒப்பாரிய மரியாதை எங்க இருந்து போயிடுங்க இல்ல இங்க ஏதாவது குடிச்சிட்டு செத்துருவேன் லாயர் உங்க வீட்டுக்கார் செஞ்ச தப்பு என்னன்னு ப்ளீஸ் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஆனந்தண்ணா காலேஜ் டேஸ்ல லவ் பண்ண அவருக்காக அப்பா அம்மா சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த அவருக்கு ஜாப் கிடைக்கல என்னோட பிராக்டிஸ் மூலமா நான் ஒரு ஃபிளாட் கூட வாங்கினேன் அந்த ஃபிளாட்டுக்கு போன அன்னைக்கு மேல் மாடியில உட்காந்துட்டு ப்ராத்தல்ஸோட தண்ணி அடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன்னு போய் சொன்னாரு அப்படிப்பட்டவங்க கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும் பணம் போயிட்டு சம்பாதிச்சுக்கலாம் ஆரோக்கியம் போயிட்டு குணப்படுத்திக்கலாம் பட் when character is lost everything is lost பவானி கொஞ்சம் ஸ்லோவா போறீங்களா எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு நான் இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டேன் அவன் இன்னும் என்ன தொடர்ந்து வரான் அவன் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கான் ஒருவேளை என்ன தேடி வந்திருப்பானோ கமாண்டர் கமாண்டர் கமாண்டர்
யாரும் பயப்படாதீங்க. மெயின் போர்டு போய் செக் பண்ணுங்க. கரண்ட் போயிருக்கா ஃபியூஸ் போயிருக்கான்னு பாருங்க. கமாண்டர், இவன் அசையவே இல்ல. நீங்க அடிச்ச அடியில செத்து பட்டம் போல இருக்கே. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? லாயர், போலீஸ்க்கு போன் பண்ணு. ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்காம போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? அவன் மயக்கத்துல வேற இருக்கான். தப்பி தவிர ஏதாவது ஆயிட்டா எல்லாருக்கும் சிக்கல் ஆயிடும். போலீஸ்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. கரெக்டு தான். போன் பண்ணிட்டியா? இல்ல, இவன் யாரு எதுக்கு வந்தானு தெரிஞ்சுக்கணும்ல. இவன் திருடத்தான் வந்திருக்கணும், இல்லன்னா இங்க எதுக்காக வர போறான்? அவசரப்படாதீங்க. போன வருஷம் எங்க போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்த ஒரு பொம்பளை புருஷன் வீட்டுல இல்லாதப்ப திருட வந்த ஒருத்தனை மண்டையில உலக்கையாலேயே போட்டா. அவனும் செத்துட்டான். ஆனா கோர்ட்ல லாயர் அவனுக்கும் அவளுக்கும் கள்ள தொடர்புன்னு சொல்லி ஜெயில போட்டாங்க. குடும்பமும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. சரி பிரியா, வாய மூடிட்டு போய் பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து இவன் தலையில ஊத்து. Excuse me? Yes. Is it by speed post? Yeah. Weekdays back, this letter was posted by the Kerala government for my engineering job. ஆனா உங்க போஸ்டல் டிலேனால எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை போயிடுச்சு. அதனால ஸ்பீட் போஸ்ட்ங்கறத மாத்தி ஸ்லோ போஸ்ட்னு வச்சிங்க. ஓகே? இவனேடா இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த கோவத்தியே அவ்வளவு மரியாதையா பேசின ஒரு மனுஷனே இந்த சர்வீஸ்ல இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஆமா, அவர் உங்களுக்கு என்ன வேணும்? எங்க ஸ்ரீபிரியோட மாமா ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல இப்படி ஆயிட்டாரு. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஆக்சிடென்ட்ல மண்டையில அடிபட்டு மூளை கலங்கி சின்ன வயசு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் பார்க்க வேண்டிய கேஸ் இல்லமா. அப்படின்னா ஃபாரின் ரிட்டன் சைக்காட்ரிஸ்ட் எல்பி பரமாத்மா கிட்ட போனீங்கன்னா அவர் அவனை நிச்சயமா குணமாக்கிடுவாரு. அவங்க இப்ப ஊர்ல தான் இருக்காங்களா? இருக்காரு. ஆனா அவங்கல்ல அவரு ஆம்பளையா? வாட்? கன்னிக்கோட்டைக்கு ஆம்பளை டாக்டரா? நோ நோ, நெவர். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். திஸ் இஸ் டூ மச் கமாண்டர். நம்ம கன்னிக்கோட்டைக்குன்னு லேடி எலக்ட்ரிஷியன் வேணும்னு தேடி பிடிச்சிட்டோம். லேடி ஆட்டோ டிரைவர் வேணும்னு ட்ரை பண்ணி கொண்டு வந்தோம். லேடிஸ் வீடியோ ஷாப் இல்லன்னு நம்ம சினிமா பாக்குறதே விட்டுட்டோம். இன்னைக்கு லேடி சைக்காட்ரிஸ்ட் வேணும்னு கேட்டா இந்த ஊர்ல மட்டும் இல்ல ஜில்லாவில கிடையாது. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பைத்தியக்காரர் தனத்தை பொறுத்துக்கிறது? அந்த பைத்தியத்துக்காக என் பாலிசியை நான் மாத்திக்க மாட்டேன், மாத்திக்க முடியாது. மாத்திக்க மாட்டீங்கன்னா அங்க பாருங்க. இட்லி உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். சட்டி மூஞ்சி எங்க உயிரை எடுக்கிறதுக்குனே வந்திருக்கேன்டா. கெடுக்க பயலே, நான் பேசுறத புரிஞ்சுக்கிட்டியாடா நீ? இட்லி குடு. ஆன் தரேன், உட்காரு. இந்தா தின்ன. ஐயோ கருமம். டேய் அது காரம்டா. இந்தா தின்ன சொல்ல. நல்லா குடிக்க. சாம்பார்
ஐயோ இது மாயா பஜார் கேஸ் அவனுக்கு வரைய ட்ரம்ல போட்டு தான் கலக்கணும் அது வயிறா தெப்ப கொலமா என்னால முடியாத சாமி ஆள விட்டுருங்க ஐயோ ஏய் போஸ்ட் நீ இரு தம்பி கிட்டு தம்பி இதோ சாம்பார் இதோ வடை ஆமா உன் டாடி பேர் என்னப்பா சொல்லுப்பா டாடி பேர் டாடி பேர் டாடி இந்த மூதேவி எதுக்கு அப்படி சிரிக்கிறா வீடுங்கப்பா என் வீடா சிம்ரன் வீடு இல்ல அதுக்கு பக்கத்துல சிம்ரன் வீடு எங்க இருக்கு ஜோதிகா வீடு இல்ல ஜோதிகா வீடு அவங்க வீட்டுக்கு எதுல கூட மாடு முட்டுற மாதிரி ஒரு போடி இருக்குமே அதுக்கு பக்கத்துல அதெல்லாம் சரி நீங்க எதுக்காக வந்த ஸ்கூலுக்கு போனமே அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா பெல் அடிச்சா ஓடி போயிடுவியா போயிடுவேன் அடிச்சு போ எதுக்கு அழறன்னு சொல்லி தொலை கிட்டு எதுக்காக அழறன்னு சொல்லுப்பா உனக்கு எல்லாமே டவுட்டா தான் தெரியும் இல்ல தம்பி அந்த வீட்ல விடிய விடிய விளக்கு எரிஞ்சிட்டே இருந்தது காலையில பூ குடுக்க போனா காகவ கூட தரக்கல ஆமா டான்ஸ்க்கு வந்த பிள்ளைகளை ஊர்வசி கமக்கமா வெளியில அமிச்சிட்டா இந்த மாதிரி நடந்ததே இல்ல யாருக்காவது உடம்பு சரியில்லையா கறிகாய் வைக்கிறவங்கள கூட வீட்டுக்குள்ள கூப்பிடலன்னா சாப்பாடு எப்படி அவங்க எல்லாரும் நம்மளை பத்தி தான் ஏதோ பேசிக்கிறாங்க கன்னி கோட்டைக்குள்ள ஏதோ நடக்குது கொஞ்சம் இரு தம்பி நான் என்னன்னு கண்டுனு வரேன் நல்லது போயிட்டு வா மல்லிப்பூ சாமந்தி ஐயோ மாணிக்கம் நம்ம வீட்டுக்கு வரா போல இருக்கு டோன்ட் வரி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஊர்வசி கிட்டு கீழே இருக்கால இங்கதான் கிரீங்களா பூ குடுக்கலான்னு வந்தேன் அறிவு கெட்டவனுங்க எப்ப பாரு சந்தேகம் தான் சந்தேகமா யாருக்குமா அது இன்னைக்கு எப்படியாவது அந்த பையில இதை குடிக்க வச்சு என்ன கமாண்டர் இது தூக்க மாத்திர இத பால்ல கலந்து அந்த லூச குடிக்க வச்சுட்டா தன்னை மறந்து தூங்கிடுவான் அதோட அவனை தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே போட்டுருவோம் வீட ஒழிஞ்சிடும்
என்னடா வேணும் கண்ணு தீவன ஐயோ அது கண்ணி கோட்டை நான் தேடுறது கண்ணி தீவு அறுபத்தி ரெண்டு பங்களா தெரு இதுங்களா இல்லீங்க அது பக்க தெரு வெளியிலோட்டை வாய் உள்ள உன்னை கொன்னுடுவேன் இந்தப்பா பிஸ்கெட்டு வெளியில யாராவது பாத்துருப்பாங்களோ என்னமோ சந்தேகமே வேண்டாம் அந்த வீடியோ ஷாப் கிட்ட இருந்து நம்மளே பாத்துட்டு இருந்தாங்க அதனால என்ன நம்ம வீட்டுக்கு வந்து கேக்குற தைரியம் இந்த ஏரியாவுல எவனுக்கு இருக்கு குறைஞ்சிருச்சு பிபி லெவல் ஏறிடுச்சு உங்களுக்கு என்ன வேணும் உங்க கன்னிக்கோட்டையில யாரோ ஆம்பளைய ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு பேட்டையெல்லாம் ஒரே கலையவரமா இருக்குது அதான் கண்டிக்கலான்னு வந்தோம் இங்க பொம்பளைங்களை தவிர வேற யாரும் இல்ல அனாவசியமா கலாட்ட பண்ணீங்க உங்க எல்லாரும் மேலே கேஸ் போட்டுருவேன் அத சொல்லாதீங்கம்மா இது காலனி அசோசியேஷன் எடுத்த தீர்மானம் அதான் பொம்பளைங்களா வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லம்மா பிரச்சனை தீக்க தான் நாங்க வந்திருக்கோம் நீங்க வேண்டாம் நாங்களே போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கோம் ஐயா அதெல்லாம் என்னத்துக்கு வா வா அச்சோ அக்கா பொண்ணு பேரு டாலி டென்த் எக்ஸாமுக்காக பிரிப்பேர் பண்ணி ஹலோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தயவு செய்து வேண்டான்னு சொல்லாத கண்டிப்பா வருவல்ல ட்ரை பண்ற ப்ளீஸ் ப்ளீஸ் என்னடி ட்ரை பண்றேங்கற நாளைக்கு போய் ஓகே சொல்ல
அம்மாடி, ராமா பிரபாவுக்கு தெரிஞ்சு போச்சுனா இருக்கிற இந்த இடமும் போயிடும். அதுக்காக வாழ்நாள் புறம் உன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு வாழ போறியா? இத பாரு உருவசி, ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலயும் எப்பவாவது ஒரு தடவை தான் காதல் வந்து கதவை தட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஓகே சொல்றவதான் அதிர்ஷ்டசாலி. ஏமா அவசரப்படுற, டைம் ஆயிடுச்சா? பரவாயில்ல, நீ போ. இந்த கல்யாண பொண்ண நான் ரெடி பண்றேன். தேங்க்யூ மேடம். ஹலோ, நீ கூப்பிட்டாட்டோ நான் வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் பாத்தியா? வா உக்காரு, டிராப் பண்றேன். தேவையில்ல, நான் வேற ஆட்டோல போய்க்கிறேன். அப்படின்னா அந்த ஆட்டோல என்ன டிராப் பண்ணுங்க சார்? துடி சார். சீக்கிரம் குடியா, கொஞ்சம் குறையுது சார். இருக்கிறத குடியா. மனுஷனி அப்படிப்பட்டவள அடுத்து உங்களுக்கு பயப்படுறேன்னு சொல்றேன். எனக்கு ஜாமீன் தேவையில்ல சார். உங்களை அரெஸ்ட் பண்ணது எங்க ஆளுங்க பண்ண பெரிய தப்பு. உங்களை நான் பாராட்டுறேன் சார். நீங்க புடிச்சது ரோட் சைடு ரோமியோ இல்ல சார், தமிழ்நாடு போலீஸே தேடிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. நீங்க போங்க லாயர், நான் வரல. போலீஸ்னா ஏன் பயப்படுற? வா. வேண்டாம். வர சார். சரி. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணை பத்தி எந்த தகவலுமே இல்ல சார். இவர் வெளியில வந்துட்டாரு. ஹலோ மேடம், பாத்துட்டு பழம் வந்தீங்களா? உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாம் இங்க வந்தோம். ரொம்ப சந்தோஷம். அது சரி, ராத்திரி நீங்க ஓடி போயிட்டீங்க. அப்புறம் நேத்து உங்களை துரத்திட்டு வந்தது ரோட் சைடு ரோமியோ இல்ல, தமிழ்நாடு போலீஸே கலக்கிட்டு இருந்த கிரிமினல் கொலகாரன்.
அவனை புடிச்சு கொடுத்ததுக்கு போலீஸே என்ன பாராட்டுனாங்க. சரி, நாம எதுக்கு இங்க இருக்கணும்? வாங்க போலாம். தேங்க்யூ விக்ரம், வரோம். ஹலோ ஹலோ மேடம், என்ன கிடையாது, லிப்ட் கேட்கலாம் நினைச்சு அதுக்குள்ள போயிட்டாங்க. என்னங்க பாதிலேயே இறக்கி விட்டாங்களா? லாயர் என் கூட இருந்தாங்க, அதான் உங்ககிட்ட சரியா பேச முடியல. உங்ககிட்ட தனியா பேசணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேத்து நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதைத்தான் பேச வந்தீங்களா? இல்லங்க, இங்க பக்கத்துல ரெடிமேட் துணி வாங்குற மாதிரி ஏதாவது ஷாப் இருக்கா? இந்த பேப்பர்ல பாருங்க, நிறைய விளம்பரம் இருக்கு. இருங்க, உங்ககிட்ட நிறைய வேலை இருக்கு. இருக்குமே, உங்க கூடவே வந்து கடையை காமிக்கணும், நீங்க துணி வாங்கிட்டு வர வரைக்கும் வெளியே வாட்ச்மேன் வேலை பார்க்கணும், நீங்க வாங்கிட்டு வர துணிகளை தலையில சுமக்கணும், அப்புறம் வழியில எவனா தகராறு பண்ணா அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஒரு கூலிக்காரனா உங்க கண்ணி கோட்டை வரைக்கும் வரணும். இதென்ன நீங்க என்கிட்ட சொல்ல போற வேலை? சாரி, குட் பை. பவட கட்டுன ஏப்ரல் மாசமும் இதனா ஜூலை மாசமும் இதா தொட்டதும் இது யூனியில் சூடு ஏறுமா சொல்லமா வாசம் வீசுமா முத்தத்தின் சத்தங்கள் எத்தனை அத்திசிக்கும் திப்பிப்பு எத்தனை சுங்காரத்தின் சங்கீதங்கள் பூக்கள் பூத்தா கேட்டாலும் பவள கட்டுன ஏப்ரல் மாசமும் இல்லன்னா ஜூலை மாசமும் எதிரே கண்ணகி சொர்க்கம் தேரோடும் வேகம் நாடோடி ராகம் இது என்னடா புது கற்பனை ஒரு மல்லிகை புத்தது புன்னகை சந்தடி தொட்டதும் விரல் நுனியை குண்டு ஏறுமா சொல்லுமா வாசம் வீசுமா சோறு நீராவி போலே சூடான பாலே பசியில் பச்சை பசியில் பவள கட்டுன ஏப்ரல் மாசமும் இல்லன்னா ஜூலை மாசமும் முத்தத்தின் சத்தங்கள் எத்தனை அது திட்டிக்கும் திட்டிப்பு எத்தனை பவள கட்டுன ஏப்ரல் மாசமும் இல்லன்னா ஜூலை மாசமும் உங்க குழந்தைல பார்த்து பேசிட்டு போங்க, இனிமேலாவது ஃபீஸ கரெக்டா கட்டுங்க.
ஓகே. ஏன் சித்தி, இவ்வளோ நாளா நீங்க எங்களை பார்க்க வரல? சித்திக்கு வேலை கிடைச்சு முத மாச சம்பளம் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாந்தி, நீ பெரிய பொண்ணு தானே, தம்பிக்கு ஆறுதல் சொல்லக்கூடாது? ஹாஸ்டல் வார்டன் பெரிய ராட்சசி, இப்ப பார்த்தாலும் எங்களை திட்டுறாங்க. பீஸ் கட்டாது, நல்ல லெட்டின கழுவ பாத்திரம் கழுவுங்கிறாங்க. என்னது, நீங்க கழுவுறீங்களா? நான் தான் கழுவன, இவனு கழுவ விடல. சாந்தி, நான் வார்டன் கிட்ட பேசிட்டேன், இனிமே பீஸ் கரெக்டா கட்டிடுவேன். நீங்க கிளாஸுக்கு போங்க, நான் போயிட்டு வரேன். எனக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைச்சது, அடுத்த மாசம் வரேன். நீங்க போங்க. இந்த குட்டி இங்க எங்க, இந்த பொடுசுங்க யாரு பாக்கலாம்? ஏமா, மெட்ராஸ்ல இருந்து இப்பதான் வரியா? ஆமா கமாண்டர், கமாண்டர். ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? நீங்க கொஞ்சம் வாங்க, வந்து பாருங்க. I am a complain girl. First is the ticket of my energy. Hi, உனக்கு ரொம்ப பலம் இருக்கு. அதான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டேன். இங்க வேணாம், வெளியில போடுவோம். வெளியே போறோமா? நாம இப்ப டாடா போக போறோம். ஸ்ரீபிரியா, இவன குளிக்க கூட்டிருப்போம். அவடே தெத்தாலும் நான் மாட்டேன். நான் குளிக்க வைக்கிறேன், வா. ஐயா, தாத்தா பாரு, தாத்தா பாரு. என்னடி இவன் கூட பார்க்கா, தாத்தாவா? அந்த மாதிரி சொல்லி சிம்ரன் ஷூட்டிங் கூட்டிட்டு போய் எங்கயாவது விட்டுட்டு வந்துருவோம். அதான் எங்க ஐடியா. அப்பா, அந்த லூசு பையலோட தொல்லை ஒழிஞ்சது. சியர்ஸ், சியர்ஸ். நானும் கொஞ்சம் அந்த கிழட்டு பயில பத்தியா, ஒரு தொடப்ப கட்டைக்கு சேலையை உடுத்தி விட்டா கூட சும்மா விட மாட்டானுங்க. அந்த கிழ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அவன்கிட்ட எவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்றான் பாத்தீங்களா? உனக்கு யார் சொல்லி கொடுத்தது நல்லா இருந்தது? நான் சொல்லி கொடுத்ததா இல்ல அந்த கிழ சொல்லி கொடுத்ததா? நீ சொல்லி கொடுத்ததா? நான் சொல்லி கொடுத்தது நல்லா இல்லையா? உன் மூஞ்சி எனக்கு பிடிக்கப்பா. இந்த மாதிரி ஐட்ட கைவசம் நிறைய இருக்கு, கை எங்க வச்சுக்கோ. போதும். எஸ். ஹலோ, 224336? ஆமா, 224336 தான் சார். 224336 தான் கேட்ட. வாட்? அந்த ஆம்பள டாக்டர் தினமும் நம்ம கன்னிக்கோட்டைக்கு வரேன்னு சொல்றாரா? ஐயோ ஐயோ, கமாண்டர், கமாண்டர், கமாண்டர். மறுபடியும் ஒரு ஆம்பள பேய் தினமும் வரப்போதா? அந்த ஆம்பளைங்க வரலனா நம்ம வீட்டுல இருக்க பைத்தியம் அங்கிருந்து போகாது, பரவாயில்லையா? அந்த பைத்தியம் நம்மள விடலனா பேட்டையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மள பத்தியே பேசுவாங்க. ரகசியம் வெளியில தெரிஞ்சா ஊர்ல இருக்கிற போலீஸ் பையங்க உங்களை தான் ஜெயிலுக்கு அனுப்பும். கமாண்டர், கமாண்டர். அடிக்கடி இப்படி மயங்கி விழுந்தா பாக்குறவங்களுக்கு தப்பா தோணும். ஆமா, கர்ப்பம்னு சொல்லுவாங்க. கமாண்டர், தைரியம் இல்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அந்த டாக்டர் விஷயத்தை நீங்களே பாத்துக்கோங்க. இனிமே பிரயோஜனம் இல்ல, மயக்க மருந்து கொடுத்துட வேண்டியதுதான்.
என்ன அடிச்சது யாரு? எங்க கமாண்டர். அவங்கள கூப்பிடுங்க. அவங்க கையில ஒரு வழக்கை கொடுங்க. அன்னைக்கு இவனை எப்படி அடிச்சாங்களோ அதே மாதிரி அதே ஸ்பீட்ல என் தலையில அடிக்க சொல்லுங்க. அவங்க போற பொருள் உங்களுக்கு பத்தியம் பிடிச்சிட்டா? கிட்ட என்ன 60 கிலோ, நீங்க 150 கிலோ. எப்படி சார் நாங்க தாங்குவோம்? அந்த மாதிரி நினைக்காதீங்க. எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு பைத்தியம் பிடிக்காது. நான் ஹெல்மெட் போட்டுக்குவேன். எனக்கு வேண்டியது அவங்க ஸ்ட்ரோக் ஸ்பீட். நீங்க டாக்டர் வளைக்கையால அடிக்கணுமா? அன்னைக்கு ராத்திரி நீங்க கிட்டுவை எப்படி அடிச்சீங்களோ அதே மாதிரி அடிக்கணுமா? செத்து போயிட வேண்டி, நான் அடிக்க மாட்டேன். இல்ல கமாண்டர், நீங்க கிரண்பேடி மாதிரி, நீங்க ஜான்சி ராணி, நீங்க இந்திரா காந்தி. சீக்கிரமா வாங்க, வேகமா அடிங்க அடிங்க. மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்த நீ உயிரோட பார்க்க முடியாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, திரும்பவும் நான் இங்க வரணும்னா நீ கூப்பிட்டா தான் நான் வருவேன். அந்த கிட்டுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு அதுக்கு நான் பொறுப்பில்ல. குட் பை. மணிக்கம் தண்ணி அடிக்காம மல்லிகை போட வந்திருக்க. உனக்கு என்ன ஆச்சு மாமா? சி வாய் மூடு, பின்ன ஆயிடுச்சு. ஒப்பாரி வைக்கிறேன். நீ ஏன் தண்ணி அடிக்கல? வாய்க்கம் போல இன்னைக்கும் தண்ணி அடிக்கலாம் தான் போனேன். வழியில நம்ம பேங்க் மேனேஜர்ல அவரு திடீர்னு நினைச்ச பிடிச்சு செத்து போட்டாரு. காரணம் என்னப்பா நீ கேட்டேன். அவரு 10 குவார்டர் ஒரே மூச்சா கேப் விடாம அடிக்கிறேன்னு அவன டே பந்தயம் கட்டினாராம். அந்த பந்தயத்தால அவரு பொண்டாட்டி பிள்ளைங்களா நீங்க எல்லாம் இதாயிடுச்சு. மாணிக்கம், அதை பார்த்த உடனே என் மனசு ஒஞ்சி போச்சு. இனிமே வாழ்க்கை பூரா அந்த கசமாலத்தை தொடறது இல்லைன்னு சாமி மேல சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன். வாழ்த்துக்கள். அதெல்லாம் எதுக்கு? அவசரமா வந்த கர்ப்பத்துக்கு அபோஷன் தான் கதி. அவசரப்படாதீங்க. டைவர்ஸ் கிடைக்கணும் தெரியாம செக்ஸ்ல ஆசைப்பட்டுட்டேன். மறுபடியும் இன்னொரு தப்பு இருக்கு. ப்ளீஸ் ஒரு தடவை உங்க ஆனந்த் கிட்ட பேசி பாருங்க. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு தெரியுமா? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். பிரமா பிரபாமா, ஸ்ரீபிரியாமா, சாயரமா, பானுமா, ஏண்டி இப்படி கத்துற? வெக்கப்படுற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? அந்த வயலூரப்பன் தயவால நான் முழுகாம இருக்கமா? அவ்வளவுதானா? என்னமோ பெருசா சாதிச்சுட்டு வந்த மாதிரி சொல்ற. உலகத்துல நாயும் பண்ணியும் கூடதான் கர்ப்பமாகுது. ரகசியமா வெச்சுக்கிறதுக்கும் பெத்துக்கிறதுக்கும் நான் ஒண்ணு நான் இல்லம்மா, ஒரு மனுஷி. மனசுக்கு பிடிச்ச மாமனுக்கே மனைவியாகி ஒவ்வொரு நாளும் என் புருஷன் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிட்டு இருக்க ஒருத்தி. நான் வாங்கினது நேர் வழியில கர்ப்பமா, குறுக்க வழியில வாங்கல. யாருக்கும் தெரியாம கழிச்சு விடுறதுக்கு ஊருக்கே தெரிய வச்சு வீட்டு முன்னால பந்தல் போட்டு ஜாம் ஜாம்னு சீமந்து செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாருமா என் வீராசாமி மாமா. நான் தான் வேண்டாம் சொன்னேன். உங்களுக்கு என்னமா தெரியும்? சீமந்தம் தெரியுமா? மறுபடி தெரியுமா? பந்தம் தெரியுமா? நலங்கின அர்த்தம் தெரியுமா? பெரிய மனுஷ ஆனதுல இருந்து சுமங்கலியா சாகர வரைக்கும் ஒவ்வொரு பொண்ணுக்கு மட்டுமே நடக்கிற மங்களமா இது. இது அவ்வளவையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க எல்லாரும் ஒதுங்கியும் பதுங்கியும் இருக்கீங்க. உங்களுக்கும் தெருவோரத்துல இருக்கிற நாய்களுக்கும் என்னமா வித்தியாசம்? அதுவும் திங்குது, நீங்களும் திங்குறீங்க. அதுவும் பொழைக்குது, நீங்களும் பொழைக்கிறீங்க. இந்த பேட்டையில இருக்கிற யாராவது ஒருத்தி இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிருக்காளா? ஒரு பண்டிகை பூஜைக்கு உங்களை கூப்பிட்டிருக்காளா? பிளாட்பாரத்துல குடியிருக்கிறவங்களை கூட மதிச்சு மரியாதை கொடுத்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க, உங்களை ஏமா கூப்பிடுறது இல்ல? ரேஷன் கார்டுலயும் ஓட்டர் லிஸ்ட்லயும் தவிர வேற எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க? என்ன என்ன தப்பு செஞ்சீங்க நான் சொல்லவா? ஒரு பொண்ணுக்கும் சுமுகளுக்கும் வித்தியாசம் காட்டுற தாலிய புருஷனை கல்யாணத்தை ஆம்பளைங்களை நீங்க எகத்தால செஞ்சீங்க. அதனால
அதனால உங்களுக்கு இந்த ஜென்மத்துல அந்த யோகம் எல்லாம் கிடைக்காது. அம்மான்னு கூப்பிடுறதுக்கு குழந்தைங்க இருக்காது, குட்டிங்க இருக்காது, மருமகளோ பேரன்களோ கிடைக்காது. எதுக்குமா எதுக்குமா உங்களுக்கு இந்த ஜென்மம்? செத்த அழறதுக்கு புருஷனோ பிள்ளைங்களோ இல்லாத உங்க வாழ்க்கை. பண்ணிய விட பாவம், நாய விட கேவலம். பாய மூடு. கமாண்டர் இருங்க. நாம எல்லாரும் உத்தியோகத்துக்கு தேவையான படிப்பை படிச்சோமே தவிர வாழ்க்கைக்கு தேவையான படிப்பை படிக்கல. பாரலேக்கா. ஆமா லாயர், நீங்க குற்றங்களுக்கு என்ன தண்டனைன்னு கத்துக்கிட்டீங்க, ஆனா ஒரு நல்ல வாழ்க்கைக்கு என்ன வழின்னு கத்துக்கல. பாரலேக்கா. கோவப்படாத, படிப்பு கொடுக்காத அறிவை ஒரு பூக்காரியோட கோவம் நமக்கு கொடுத்திருக்கு. அவ சொன்னதை யோசிச்சு பாப்போம், அதுல தப்பு இல்லையே. Congratulations. அம்மா என்ன பண்றியா? அபார்ஷன் பண்றதுக்காக நான் ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன். மாணி, ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. கணவன் மனைவியா வாழ போற நம்ம வாழ்க்கைக்கு அச்சாரமே இந்த வாரிசு தான். அது அவசரப்பட்டு அழிச்சிடாத ப்ளீஸ். சென்டிமெண்டா பேசி என்ன ஏமாத்திடலாம்னு பாக்குறியா? ஆம்பளைங்க கண்ணீருக்கு மயங்கிறவன் நான் இல்ல. நீ என் கூட குடும்பம் நடத்தலனாலும் பரவாயில்ல, குழந்தைய பெத்துங்கிட்டு கொடு. உன் ஞாபகமா நான் வளர்த்துக்கிறேன். மிஸ்டர் ஆனந்த், குழந்தைய பெத்து கொடுக்கற எந்திரம் இல்லையா பொம்பளைங்க? மனசாட்சி உள்ள மனுஷிங்க. உன்னால என் மனசு நொறுங்கிடுச்சு. அதே கதிதான் என் வயிற்றுல வளர்ற கருப்பத்துக்கோ. குட் பாய். உன் கிளாஸ்மேட்டா ஃப்ரெண்டா சொல்றேன், அவசரப்பட்டு அபாஷன் பண்ணிக்காத. லாவண்யா புள்ளைய பெத்து கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் அவரு கூட குடும்பம் நடத்திட்டு இல்ல. ஆல்ரெடி கோர்ட்ல நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. எனக்கு தெரியும், இப்பவும் நீ ஆனந்த மனசால நினைச்சிட்டு இருக்கிறவ. ஆனந்துக்காக உங்க அப்பா அம்மாவே எழுத்தவ நீ. அவருக்கு மனைவி ஆகணும்னு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ போராடினவ. பிரகாஷ் எம்டி, அன்னைக்கு கூட தண்ணி அடிச்சவங்க ஒருத்தர். ஒருத்தர் வேலை விஷயமா பேசறதுக்கு வந்தாரு. எங்க ரெண்டு பேரையும் மேனேஜர் கார்ல அவரோட கீப்பர் கூட்டிட்டு போனாரு. அந்த நேரத்தில் ஆனந்த் எனக்கு இங்க ஒரு பிளாட் இருக்குன்னு சொன்னாரு. மேனேஜர் குடிக்க ஆரம்பிச்சாரு. எங்க ரெண்டு பேரையும் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. ஆனா ஆனந்த் குடிக்கல. எனக்கு ஏற்கனவே இந்த பழக்கம் இருந்தாலும் நான் குடிச்சிட்டேன். ஆனந்த் வேண்டாம் சொல்லிட்டாரு. ஆனா மேனேஜர் திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்தினால தனக்கு வேலை கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்துல கிளாஸ் வாங்கினாரு. அவர் குடிக்கவே இல்லை. லேட் ஆனதுனால ஆனந்த் வீட்டுக்கு போன் பண்ணி மேனேஜரோட கீப் வீட்டில் இருக்கேன்னு சொல்ல முடியாத காரணத்தினால வேலை விஷயமா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்ததும் அரெஸ்ட் பண்ணதும் நடந்துச்சு. எங்க செல்வாக்க பயன்படுத்தி நாங்க வெளியில வந்துட்டோம். ஆனா ஆனந்தால அது முடியல. இப்பதான் தெரிஞ்சது அவரு உங்க கணவர்னும் நீங்க என் மனைவிக்கு ஃப்ரெண்டுங்கிறதும். அடப்பாவி, டேப் ரிகார்டர் உடைச்சு போட்டான். ஏன் டிவி அவுட்? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ் டாக்டர் பரமாத்மா. ரமா, நான் கூப்பிடுறேன், வாங்க வாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் திருப்தியா? இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்துன என்னோட சுய கௌரவத்தை நாசம் பண்ணிட்டீங்க. கமாண்டர் அழாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த டாக்டருக்கு உங்களுக்கு எப்படி பழக்கமாச்சேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும், சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. எங்க காலேஜ் நாட்கள்ல நான் பியூசி படிச்சிட்டு இருக்கும் போது அவர் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருந்தாரு. அப்பதான் எங்களுக்குள்ள பழக்கமாச்சு. அது வளர்ந்து நட்பா மாறி காதல்ல முடிஞ்சது. நான் டிகிரி படிக்கிறதுக்காக திருச்சிக்கு போகணும். அவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக போகணும். அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசலாம்னு நினைச்சோம்.
அவர் சொன்ன கோயில் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆகி அவர் வரல. இடி மின்னலோட மழைதான் வந்தது. அவர் வராததுனால வருத்தத்தோட அந்த மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு புறப்பட இருந்தேன். அப்ப திடீர்னு அவர் கார் வந்தது. போன உயிர் திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் டோர் திறந்தாரு. உட்கார்ந்த உடனே லேட்டா வந்தது கண்ண பின்னன்னு திட்டணும்னு நினைச்சேன். ஆனா அவர் ஃபுல் போதையில இருந்தாரு. வாழ்க்கையில முதல் தடவையை எப்பதான் குடிச்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொன்னாரு. ஆனா நான் கார்ல இருந்து இறங்க முயற்சி பண்ணேன். அவர் கைய பிடிச்சுக்கிட்டு என்ன இறங்க விடல. அவர் சுய நினைவுல இல்ல. நான் கிளம்பி போயிட்டேன். ரெண்டு நாள் நான் வீட்ல இருந்து வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் விசாரிச்சதுல அவரு ஃபாரின் போயிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது தப்பான செய்திரமா. மறுநாளும் உன்னை பார்க்க வந்தேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் லண்டனுக்கு போனேன். அங்கேயும் எனக்கு உன் நினைப்பு தான் வந்தது. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் உன் பேச்சு, உன்னோட சிரிப்பு, அழகு, உனக்கு நான் செஞ்ச துரோகம் கூட ஒவ்வொரு முன்னாடி எனக்கு குத்திட்டே இருந்துச்சு. இத்தனை வயசுக்கு அப்புறம் கூட ஒன்னு நினைச்சுதான் என் மனசு இன்னும் துடிச்சுட்டு இருக்கேன். நான் வேற எந்த பெண்ணையும் பார்க்கல, கல்யாணமும் பண்ணிக்கல. உன் நினைப்புலயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்க்கையில என்னைக்காவது உன்னை சந்திப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோட. அப்படின்னா என்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் கூட கேளுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆம்பளை தோஷங்கிற பேர்ல உங்க எல்லார் வாழ்க்கையிலையும் ஆத்திரம், பக, துவேஷம்னு சொல்லி அன்பு, பாசம், காதல நெருங்க விடாம செஞ்சேன். சந்தோஷங்களை எல்லாம் தொலைச்சிட்டு கடல்ல காஞ்ச வெண்ணிலவா வீணா போன நம்ம வாழ்க்கையில வசந்தம் வீசணும். நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் செய்யணும். அதனால ஒரே வாரத்துல ஒரே பந்தல்ல நம்ம எல்லார் கல்யாணத்தையும் நடத்த போறேன். நீங்க யாரையாவது விரும்புறீங்கன்னா சொல்லுங்க. இல்ல நானே உங்களுக்கு ஏத்த சம்பந்தம் பாக்குறேன். ஹலோ, ஊர்வசி இருக்காங்களா? மிஸ்டர் விஜயகுமார், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த டெலிபோன் காதல்? நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம். நீங்க கன்னிக்கோட்டை ரமா பிரபா, ஊர்வசிக்கு தாய், சகோதரி, ஃப்ரெண்ட். ஓகே, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க. அதாவது டாக்டர் சார கூடவா? ஹாய் பானு, சொல்லாம கூட வந்துட்ட. கம் ஆன், ரெண்டு மூணு நாளா என்ன பாக்க வராம இங்க என்ன பண்றீங்க? இது யார் வீடு? அது நான் உன்கிட்ட சொல்ல மனத்தல, லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. வாய்ப்பு என்னன்னு சொல்லுங்க. அவர் படத்துல நடிக்கணும்னாரா? எக்ஸாக்ட்லி, இவ்வளவு கரெக்டா சொல்ற எப்படி பானு? ஹலோ, இன்னும் என் பொறுமைய சோதிச்சீங்க, உங்களுக்கு ஒரு வழி பண்ணிடுவேன். ஐயோ பானு, நான் இன்னும் கதைக்கே வரல. அவன் ஆல்ரெடி ரெண்டு மூணு படம் பண்ணவன். அம்மா, என்னால தாங்க முடியல. அவர் புதுசா எடுக்கிற தூளுங்கிற படத்துல என்ன ஹீரோ ஆகிட்டாருன்னு சொல்ல வந்தேன். அவர் நேரம் ஆபீஸ் கூட்டிட்டு போய் அட்வான்ஸ் கொடுத்து இன்னைக்கு உன்ன மாதிரி ஹீரோவா இண்டஸ்ட்ரிக்கு தேவைன்னு சொல்லிட்டா தெரியுமா? வந்துட்டாரு. அம்மாடி பானுரேகா, மாப்பிள்ள வந்தாச்சு, ஆரத்தி எடுத்துட்டு வா. சரி, நம்ம வீட்ல முத முதல்ல ஒரு நல்ல காரியம் நடக்குது. வாங்க. வணக்கம், ஐ அம் டாக்டர் பரமாத்மா. ஹலோ 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 ஹலோ, வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. No!
வந்த பிறகு கோபத்தை காட்ட வேண்டியது கண்ணாடி மேல இல்ல. என்ன யோசனை பண்ற? என்ன போலீஸ் பிடிச்சப்ப நீ வேலை எடுக்கல? அந்த பானது இதே உள்ள இருக்கான்னு தெரிஞ்சும் நீ கண்டுபிடிக்கல? அவ பெரிய குரூப்பை தயார் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு நீ ஒரி பண்ணல, அதனாலதான் இவனை வெளியில கொண்டு வந்தேன். அவ கோயம்புத்தூர்ல வாய திறந்தா மெட்ராஸ்ல இருக்க ஓட்டல மூடிடுவாங்க, என்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. டோன்ட் வரி, நமக்கு தேவையான பட்சிகள் ஒரே இடத்துல தான் இருக்கு. அதுங்களை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். நோ, கிட்டுக்கு எந்த நோயும் இல்ல. ஆம் ஐ கரெக்ட்? எஸ் சார். வாட், அவனுக்கு பைத்தியம் இல்லையா? குழந்தை மாதிரி நடிக்கிறானா? சரியா ஆண்டி? ஆண்டி உண்மை சொல்லு, யாரு நீ? இங்க எதுக்கு வந்த? உண்மையை சொல்லுடா, இல்ல உனக்கு பொண்ணுடுவேன் சொல்லா. சொல்லுடா, ஏன் இங்க கூட ஆட்டம் போட்ட? சொல்லுடா, சின்ன குழந்தை மாதிரி நடிச்சு ஏன் எங்க ஏமாத்துற? சொல்லுடா, இவங்களுக்காக நான் வந்தேன், இவங்களை தேடி வந்தேன், இவங்களை மர்டர் செய்யறதுக்காக வந்தேன். இவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை தேடி வந்தேன். நீங்களாம் நினைக்கிற மாதிரி இவங்க பேரு பானரேகா இல்ல, சிவரஞ்சனி. என்னமா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குற? சொல்லு, இவங்களை எல்லாம் ஏமாத்துறது நானா இல்ல நீயா? சொல்லு. இவன் அந்த மாதிரி ஆள் இல்ல. உங்களுக்கு என்னமா தெரியும்? இவ பேரை மாத்தி வச்சுக்கிட்டது பொய்யா? மெட்ராஸ் பிரீஸ் ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்தது பொய்யா? பச்சை கிளியாட்டம் தெரிஞ்ச என் தங்கச்சி சீதாவோட வாழ்க்கையை நாசமாக்குற குற்றத்துல இவளுக்கு பங்கு இருக்கு. எதிர்பார்த்த ஹாய் சிவரஞ்சனி. ஹாய் சீதா. ஏன் சீதா இவ்வளவு லேட்? ட்ரெயின் லேட்டு. சரி சரி, சீக்கிரம் போ. நீ வரலையா? நான் எல்லாம் பேசிட்டேன், நீ பயப்படாத, சீக்கிரம் போ. சரி, இந்த பேக் இங்க இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் அந்த பொண்ணு? என் ஃப்ரெண்ட் சார், வேலைக்காக ஈரோட்ல இருந்து வந்திருக்கா. ஓ, 11 மணிக்கு இன்டர்வியூக்காக மாடிக்கு போன சீதா 12 மணி ஆகியோ கீழே வரல. சந்தேகப்பட்ட நான் அவளை தேடி 4th ஃப்ளோர்ல இருக்கிற அந்த ரூமுக்கு நான் போனேன். Hey!
தங்கச்சிங்க? தெரியாது. சொல்லுடா, உன் மச்சி எங்க? தெரியாது. 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 இவனை எப்படி கேட்ட சொல்ல? அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு எவ்வளவு ட்ரை பண்ண, ஆனா ஸ்டோரும் வெளியில தாப்பால் போட்டிருந்தது. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் அங்கதான் இருந்த. ஒரு நாள் அக்காவையும் மாமாவையும் பாக்குறதுக்காக போன. தீத்தாவோட விபத்துக்கும் வரதராஜன் சாவுக்கும் நான் தான் காரணம் சொல்ல வச்சிட்டாங்க. நான் நிரப்படாதேன்னு இந்த பணக்கார உலகம் நம்பாத. எனக்கு ஏதாவது ஆயிட்டா ரெண்டு பிள்ளைங்களும் அது ஆயிடுவாங்க. அதனால அவங்க திருச்சிர பள்ளியில விட்டுட்டு வேற மாத்திக்கிட்ட இந்த ஊருக்கு வந்த. ஆனாலும் கூட ஒவ்வொரு நிமிஷமும் பயத்தோட செய்யாத குற்றத்தை யாருக்கும் சொல்லவும் முடியாம இந்த தண்டனையில இருந்து எப்ப விடுதலை கிடைக்க போதுன்னு தெரியாம அழுத. இல்லம்மா, உனக்கு விடுதலை கிடைக்கும். சீதா இப்ப உயிரோட தான் இருக்கா. விக்ரம் உதவியோட ஆண்களுக்கு அனுமதி இல்லாத வீட்டுல நுழைஞ்ச. அன்னைக்கு ராத்திரி உன் டைரிய படிச்ச பிறகுதான் என் குலம் முயற்சி மாறிடுச்சு. உன் பயம், உன் வேதனை, உன் பொறுப்பு எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த குடும்பக்காரங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்னா, என் தங்கையோட நிலைமைக்காக உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னா, உன்னை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தணும், நீ கொலை செய்யலன்னு நிரூபிக்கணும்னா, அதை செஞ்சவன் கிடைக்கணும். அவங்க இப்போ உன்னை தேடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நானும் விக்ரமும் உன்னை கண்காணிச்சோம். என் தங்கச்சிக்கு உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு உங்களை நம்ப வைக்கிறதுக்காக ஆடாத ஆட்டம் இல்ல, படாத வேதனை இல்ல, பல விதத்துல உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். வருத்தப்படாத தம்பி, கண்டிப்பா அவங்களை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கலாம். உன் தங்கச்சியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. கம் ஆன், வாங்க விக்ரம். யார் நீங்க? யார்? ஏய் யார் நீங்க? கிருஷ்ணமூர்த்தி, உன் தங்கச்சி பொழைக்கணும்னா பானுரேகாவ மரியாதையை எங்ககிட்ட ஒப்படைச்சிரு. போலீஸ் தேடி ஓடு. உன் தங்கச்சி உயிர் சார். ஹலோ. டேய் பைத்தியக்கார பயல, போன உங்க அக்கா கிட்ட கொடு. அடாண்டா பானுரேகா கிட்ட. ஹலோ. நான் இன்னைக்கு துபாய்க்கு போறேன். நீ உடனே புறப்பட்டு கிரானைட் குவாரிக்கு வந்துரு. உங்ககிட்ட இருக்கிற 60 லட்சத்தை என்கிட்ட கொடுத்துட்டு உங்க அக்கா குழந்தைங்களை கூட்டிட்டு போ. நீ யாரு? இப்போதைக்கு உங்க அக்கா பிள்ளைங்களோட குரலை கேளு. இரு. பழைய காதலியோட முறம் மாம. இந்த பிள்ளைங்க ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இந்த குழந்தைக்கு வேணும்னா இந்த பணம் எனக்கு வேணும்னு கேட்டிருக்க. அவளை அழிச்சிரு, இதை விட அதிகமா தர. இது ரொம்ப நல்லா இருக்க. ஓகே.
நீ சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கேன். என் தங்கச்சியை விட்டு முட்டாள் Thank you.
பசியில் என்ன பாவட கட்டின ஏப்ரல் மாசமும் இல்லைன்னா ஜூலை மாசமும் முத்தப்பின் சத்தங்கள் எத்தனை அது திட்டிக்கும் திட்டிப்பு எத்தனை பசியில் என்ன பாவட கட்டின ஏப்ரல் மாசமும் இல்லைன்னா ஜூலை மாசமும்